தோழர் லோகநாதனை பல ஆண்டுகளாக தெரியும். ஆனால் அவர் ஒரு கவிஞர் என்பது எனக்கு தெரியாது. அவர் எழுதிய கவிதை தொகுப்பை ஒரு நாள் என்னிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அந்த கவிதைகள் என்னுடைய மனதில் கிளர்ச்சி அடைய செய்தது. என் உந்துதலின் பேரில் இந்த மின்னூல் தொகுப்பை அவர் தொகுத்துள்ளார். இந்த கவிதை தொகுப்பு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இக்கவிதையை என் தாய்க்கு சமர்ப்பிக்கிறேன். கதவிடுக்கு. கதவிடுக்கே வந்த முனகல் சத்தம் என்னை முறுக்கேற்றியிருக்கிறது. கதவிடுக்கில் கேட்ட முறுக்கு சுடும் சத்தம் என்னை முணக வைத்திருக்கிறது. கதவிடுக்கில் முகர்ந்த பலகார வாசனை என்னை நாக்கூர வைத்திருக்கிறது. கதவிடுக்கே பார்த்த சாமி தரிசனம் என் சிந்தையை தூண்டுகிறது. கதவிடுக்கே பேசிய காதல் வார்த்தைகள் மனதில் கிளர்ச்சி தூண்டியது. கால் நடக்க முடியாத என் தாய் கதவிடுக்கே தந்த அந்த 100 ரூபாய் நோட்டு என் கண்களில் கண்ணீர் வரவழைத்தது. போராடிய போது நான் நேரில் பார்த்து உணர்ச்சி கொண்டு எழுதிய கவிதை. தாஜ்மஹாலை காண்கின்றேன், என் கண்களுக்கு வியப்பில்லை. குற்றால அருவியில் குளிக்கையிலும் என் உச்சந்தலைக்கு திருப்தி இல்லை. சிம்போனி இசையை கேட்கையிலே மனதில் அமைதி பிறக்கவில்லை. மல்லிகையை முகர்ந்து பார்க்கின்றேன், அதன் வாசம் உணர்ச்சி தூண்டவில்லை. செந்தேனை அள்ளி குடித்தாலும் சிந்தையில் மாற்றமில்லை. பொதிகை தென்றலில் கூட புத்துணர்ச்சி கிடைக்கவில்லை. இமயத்தின் உச்சியில் நின்றாலும் உயர்வாய் எனக்கு தோன்றவில்லை. உயர் கவிதை எழுதும் போதும் எண்ணம் அதில் லயிக்கவில்லை. பாட்டாளி போர்க்கொடி தூக்கையிலே என் உள்ளம் பூரிப்படைகிறது. ஒரு ஏழை கவிஞன் தன் காதலியிடம் கற்பனையுடன் எல்லாவித வசதியும் கொண்ட ஒரு உலகை அவளிடம் இருப்பதை காட்டும் இக்கவிதை. நான் அவளிடம் காய்ச்சாத பால் கிடைக்குமா என்று கேட்டேன். அவள் தழும்பாத பால் இருக்கிறது என்றாள். நான் கிழியாத தலையனை கேட்டேன், காற்றடித்தது வேண்டுமா என்றாள். நீந்தாத மீன் கேட்டேன், குரலோசை வேண்டாமா என்றாள். மல்லிகையில் மனம் இல்லை என்றேன், முத்துப்பல் காட்டி சிரித்தாள். மணற்படுக்கை கிடையாதா என்றேன், கூந்தல் இது போதாதா என்றாள். மூன்றாம் பிறை காண ஆசை என்றேன், நெற்றி பொட்டழுகு காண் என்றாள். பவளமாலை போட ஆசை என்றேன், பத்து விரல் காட்டி போதும் இது என்றாள். தொட்டிலில் ஆட ஆசை என்றேன், தொட்டில் இடை வேறாமோ என்றாள். திராட்சையசம் நல்லது என்றேன், இது கண்ணல்ல கல் என்றுரைத்தாள். யாழ் களியளிக்கும் என்றேன், சலங்கையொலி போதாதா என்றாள். ரோசாமலர் சூடாசை என்றேன், பூவிதழால் இச்சென்று முத்தொன்று பதித்தாள். முகம் பார்க்கும் கண்ணாடி கேட்டேன், முன்னிலவாய் என் முன்வந்து நின்று 300 நாட்களில் உன் முகம் தெரியும் என்றாள். புதிர் போட்டு தடுமாறச் செய்தால் போய் கோபம் கொண்டு புதருக்குள் மறைந்தேன். எல்லா மோதல்களும் கவிஞனுக்கு இன்பம் தரவில்லை. எந்த மோதல் கவிஞனுக்கு இன்பம் தருகிறது என்பதை இந்த கவிதையில் கேட்டு பாருங்கள். இளமையும் காலமும் மோதிக்கொண்டால் முதுமை பிறக்கிறது. ஆணும் பெண்ணும் மோதிக்கொண்டால் காதல் பிறக்கிறது. தமிழும் இசையும் மோதிக்கொண்டால் கீதம் பிறக்கிறது. காற்றும் மழையும் மோதிக்கொண்டால் மழைச்சாரல் பிறக்கிறது. கல்லும் உளியும் மோதிக்கொண்டால் சிற்பம் பிறக்கிறது. அலையும் கரையும் மோதிக்கொண்டால் ஓங்காரம் பிறக்கிறது. மழையும் மண்ணும் மோதிக்கொண்டால் ஓடை பிறக்கிறது. அறிவும் மடமையும் மோதிக்கொண்டால் ஞானம் பிறக்கிறது. அறிவும் அறிவும் மோதிக்கொண்டால் அகந்தை பிறக்கிறது. ஆண்டான் அடிமை மோதிக்கொண்டால் புரட்சி பிறக்கிறது. அதிலும் மனிதனுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார், அதையும் கேட்டு பாருங்கள். வளையல் சத்தம் வானை முட்டும்,
வளையல் சத்தம் வானை முட்டும், விடியல் பொழுது கோலம் போடும், கைகளில் வளையல் தாளம் போடும், மார்கழி மாதப் பணிகள் இங்கே பூமித்தாய்க்கு தூபம் போடும், உழவர் சுமக்கும் ஏர்கள் இங்கே தங்கச் செட்டில் ஜதிகள் போடும், வேலவன் சின்னம் விடிலில் குவி போது புலவதை பூமி குணத்தும், பகலவன் பிறக்கும் நேரம் அங்கே வானம் சிவந்து எதிர்ப்பினை காட்டும், பணியில் குளித்த காற்று எழுந்து சில்லிட தெருவில் பவனி போகும், பணியில் குளித்த காற்று எழுந்து சில்லிட தெருவில் பவனி போகும், கரையும் காகம் நீரில் மூழ்கி குளித்து உடலை சுத்தம் செய்யும், கரையும் காகம் நீரில் மூழ்கி குளித்து உடலை சுத்தம் செய்யும், அமைதியான உலகில் ஆரவாரம் ஆரம்பமாகும், விடியல் நேரம் விழித்தெழுந்தால் வினைகள் தீரும் புது வழிகள் பிறக்கும். மனிதர்கள் காலத்தை எப்படியெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை படம் பிடித்து காட்டும் கவிதை இது. இனியாவது காலத்தை பொன்போல் மதிப்போம். திரும்பி பார்க்கிறேன், புகையால் பறந்த நாட்கள், பகையால் பிரிந்த நாட்கள், வெண்திரையில் மறைந்த நாட்கள், சின்னத்திரையில் செதிந்த நாட்கள், காதலால் காணாமல் போன நாட்கள், கவிதையால் சிறகொடிந்த நாட்கள், வெட்டி பேச்சில் வீணான நாட்கள், ஊர்வலத்தில் உருண்ட நாட்கள், வேலை தேடி அழிந்த நாட்கள், கதை பேசி கழிந்த நாட்கள், முயற்சி செய்து முறிந்த நாட்கள், கனவுலகில் திரிந்த நாட்கள், தூக்கத்தில் பாதி நாட்கள், வாழ்நினைக்கும் நேரத்தில் நாட்களில் கரைந்து போய், வாழ்நினைக்கும் நேரத்தில் நாட்களில் கரைந்து போய். இந்த மக்களை அடிமைகளாகவே வைத்துக் கொள்ள இந்த ஆதிக்க வெறியர்கள் மதுவையும் மதத்தையும் சினிமாவையும் இவர்களுக்கு சாதகமாக கல்வியையும் வைத்துக் கொண்டு மக்களை சுரண்டுகிறார்கள். இந்த சுரண்டலை உழைப்பாளி வர்க்கம் எப்பொழுதுதான் ஒழிக்கப் போகிறது? நாம் ஏன் சுதந்திரம் வாங்கினோம்? சாராயம் காய்ச்சுவதற்கா, இல்லை குடிமகனை உருவாக்கவா? எரிகின்ற எச்சிதனை பொறுக்கி சோற்று பருக்கை செய்து தின்னும் பராரியை பார்ப்பதற்கா? கஞ்சா செடி வைத்து அதை குடிகளுக்கே விற்று அவர்களை கஞ்சா குடிமக்களாக உருவாக்கவா? உழைக்கும் வர்க்க உழைப்பை உறிஞ்சும் இரத்த உண்ணிகள் உல்லாசமாய் வாழ்வதற்கா? கல்வியை சந்தை பொருளாக்கி காசு பறிக்கும் கொள்ளையர் கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கவா? மனித மனங்களை மதங்களால் பிரித்து ஜாதிய உணர்வுகளை தூண்டி ஓட்டு வாங்கும் வீணர்களை வளர்ப்பதற்கா? இந்தனை சிதறடிக்கச் செய்து ஆண்மைதனை இழக்கச் செய்யும் வீரியங்கட்ட சினிமாக்கள் தனை வளர்க்கவா? இவை அனைத்தும் மாற புரட்சிகர சமுதாயம் உருவாக பாடுபடுவோம். ஒரு பொருள் அழியும் போதுதான் மற்றொரு பொருள் உருவாகிறது. இயற்கையான பொருட்கள் மறையாது நிற்கிறது. ஆனால் மனிதனுடைய உழைப்பு அவன் இறந்த பின்னும் இந்த பிரபஞ்சத்தை மிளிரச் செய்கிறது. மான்களைக் காணோம் ஆனால் அதன் கொம்புகள் இருக்கிறது. மாடுகளைக் காணோம், அதன் தோல் செருப்பாய் தேய்கிறது. மலைகளைக் காணோம், அதன் கற்கள் சிற்பங்களாய் இருக்கிறது. மரங்களைக் காணோம், அதன் பலகை கதவுகளாய் நம்மை காக்கிறது. மழையைக் காணோம், அதன் கடல் உப்பை தருகிறது. சூரியனை காணோம், அதன் இருள் நமக்கு இன்பத்தை தருகிறது. காதலியை காணோம், அவள் நினைவு இன்பத்தை தருகிறது. தாயை காணோம், அவள் தந்த உயிர் உலகை ஆள்கிறது. கவிஞனை காணோம், அவன் கவிதை உணர்ச்சி ஊட்டுகிறது. மனிதனை காணோம், ஆனால் அவன் உழைப்பு படைப்பில் தெரிகிறது. எதைப்பற்றித்தான் கவிதை எழுத வேண்டும் என்ற வியவஸ்தை இல்லை. இந்த கவிதை சதையை பற்றியது. ஆனால் முடிவில் அதை எப்படி சமுதாயத்தோடு முடிச்சு போடுகிறார் பாருங்கள். சதையே 360 கோணங்கள் தான் இருக்கிறது. ஆனால் நீ 300 கோடி கோணங்களில் காட்சி தருகிறாய். தோல் உறிந்துவிட்டால் உன் கதி என்னவாகும்? தோல் சுருங்கி போனால் வெலவெலத்துப் போகிறாய். தோல் எந்த நேரத்தில் இருந்தாலும் நீ நிமிர்ந்து நிற்கிறாயே. நீ குதிக்கும் போது மனம் கொந்தளிக்கிறது. உன்னில் உயர்ந்த சதை தாண்ட சதை இருக்கிறதா? சதையே, உன்னை இழுத்த எலும்புகள் ஏளனத்திற்குள்ளாகின்றனவே. சதையே, நீ பிறக்கும் இடம் பொறுத்து கூட உன் பெருமை கூடுகின்றதோ?
மனிதன் இல்லாத மனிதர்களை நான் வெறும் சதைப்பிண்டமாகத்தான் பார்க்கிறேன்.